வணக்கம் வந்து நம்ம என் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னிடாக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று பார்க்க போகிறோங்க என்ன அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறதுனுடைய புரிதல் ரொம்பவே மக்கள் மத்தியில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒரு ஆன்மீகவாதி போல் வேடம் பூண்டிருக்கிறவர் மேலே மக்களுக்கு எவ்வளவு பயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியல இப்படியெல்லாம் கூட இருப்பீங்களா இப்படியெல்லாம் வந்து அனாவசியமாக பயப்படுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்தது ரொம்ப பர்டிகுலராக பெண்கள் வந்து இந்த சாமியார்னு சொல்கிறவங்க மேலே ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்குது அவங்க மனசில் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரிஞ்சுது ரீசெண்டாக நான் இவ்வளோ கூட எப்படி யோசிக்காமல் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இந்த ஆன்மீகவாதிகளுக்குன்னு நிறைய அடைமொழிகள் இருக்குது பாருங்க நம்ம ஃபேமஸாக இருக்கிறது சத்குரு இல்லையா அடுத்து பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடியது வந்து சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்புறம் யோகி அப்புறம் ஞானி அப்புறம் இன்னும் வேறு என்னென்னலாம் இருக்குது ஏதாவது வச்சுருப்பாங்க இந்த மாதிரி முனி அப்படி முனி இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இந்த முதல் சொன்ன நாலு கேட்டகிரிகளில் இந்த பேரை அடைமொழியாக வச்சு இன்றைக்கி தங்களை தாங்களே பிரபலமாக சொல்லிக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் உண்டு இதற்கெல்லாம் அவர்களுக்கு தகுதி இருக்கான்னு கேட்டோம்னா இல்லைங்கிறது தான் பதில் அது ரெண்டாவது வச்சு அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி அவர்களை நாடி நான் நம்பி நாடி போகிறேன் அப்படிங்கும்பொழுது அவர்களினால் எப்பொழுதுமே நமக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது ஒன்று இன்னொன்று அந்த அங்கே போய் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது உண்மையான ஞானிகளுக்கும் உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கும் பெருங்கலகமாக வந்து நின்றது நான் கோயம்புத்தூர்னு உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது அதாவது ஒருத்தர் ஒரு பெரியவர் ஒருத்தர் சமாதி அடைஞ்சிருப்பார் அதை வந்து பின்ன வந்தவங்க நான் நிர்வாகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தங்க வந்திருப்பாங்க இல்லை ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலை நான் நிர்வாகம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்திருப்பாங்க ஆசிரமங்கள் இருக்கும் அதை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்கன்னு வந்திருப்பாங்க அது ஆதி தொடக்கம்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஆதியாக இருந்தவங்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது கோயிலை கட்டினவங்களோ சமாதி அடைஞ்சவங்களோ ஆசிரமங்களை கொண்டு வந்தவங்களோ அவங்கனால பிரச்சனை இல்லை பின்ன அவர் காலத்திற்கு பின்ன ஒருத்தங்க நிர்வாகம் பண்ணுறேன்னு வருவாங்கள்ல அங்கே ஆரம்பிக்கும் ஆக்சுவல் பிரச்சனை சரிங்களா இது வந்து முக்கியமாக எங்கே இருக்குன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆண்கள் தான் வந்து அதிலிருந்து அப்படிதான் இருக்குது ஆண்கள் தான் வந்து ஆன்மீகவாதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்கள் ஆன்மீகவாதிகளாக இருக்கிறாங்கன்னா இப்போ வரைக்கும் நியூஸ் வெளியே வரலேங்கிறதுனால ஒரு பெண்ணுனால இன்னொருத்தங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குது ஆணுனால ஒரு பெண்ணுக்கு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது இதுவும் காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா சித்தர்கள் நூல்கள் எடுத்தோம்னாலே மெய் ஞானி பொய் ஞானின்னு எழுதியிருப்பாங்க அதில் அந்த பொய் ஞானின்னு எழுதுறதுல இந்த ஒரு கேட்டகரியாக வந்திருக்கும் சரிங்களா இப்போ எதுக்கு இதுன்னா ஒரு இடத்துக்கு ஒருத்தங்க போகிறாங்க ஒரு பெண்மணியும் அவர்களுடைய தோழியும் போகிறாங்க போகும்பொழுது அங்கே வந்து ஒரு சாமியார் வேடம் பூண்டு இருக்கக்கூடியவர் ஒரு ஆசிரமம் ஒரு சமாதி அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர் தவறாக நடந்துக்கிறாரு பெண்கள் வந்து ஒன்று ஒரு கேட்டகரி அவரை எதிர்த்து பேச முடியாமல் அவர் செய்கிறத வந்து அலோ பண்ணுறாரு இதெல்லாம் எனக்கு புரியாமல் இருக்குது இப்படியம்மா பெண்கள் இருப்பீங்க வரேன் அதுக்கு வரேன் ரெண்டாவது அளவு பண்ணுற கேட்டகரி இது ரெண்டு கேட்டகரி இருக்குது இப்போ அவர் தன்னை எப்படி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லைங்க எனக்கு நான் வந்து ஒரு முற்றும் துறந்தவனாக இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்குறேன் நீங்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஓகேங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஆனால் இதில் எனக்கு எந்த பிடிப்பு இல்லைங்க இவன் சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து இவன் ஒத்துக்க மாட்டானான் தன்னை வந்து ஞானி அப்படின்னு காட்டிக்கிட்டு அப்படி தான் அவன் வந்து வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் அதுக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு துணைக்கோளாக பயன்படுத்திகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே நிறைய பேர் போய் விழுந்துடுறாங்கங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த ஜனவசியம் வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இது மாதிரியும் ஒரு சிலர்னால் பண்ணவும் முடியுது பண்ணவும் செய்கிறாங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட போய் அவன் பொய் சொல்கிறான்டான்னு சொன்னிங்கனாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க மதி வேலை செய்யாத அந்த இடத்துல ஏன்னா அந்த ஆப்போசிட்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் போய் சிக்கிடுறாங்க பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு வரும்னு நமக்கு தெரியும் ஆண்களாக இருந்தாங்கன்னா என்ன குடும்ப குழந்தைடைய விட்டு போட்டு சொத்து பத்தெல்லாம் அவங்க மட்டும் எழுதி வச்சுட்டு அங்கே சாமி சாமின்னு சுற்றிட்டு இருப்பான் ஒரு ஒன்றும் முன்னேற்றமே நடக்காது அங்கே யார் இவங்களை வசியப்படுத்துகிறாங்களோ இல்லை யார் கவர்றாங்களோ அவங்க பழப்பு நல்லாயிருக்கும் போகிறவங்க ஆனோ பொண்ணும் அவுட்டு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்படும் போது நான் கேட்டேன் ஏங்க அது எப்படிங்க நீங்கள் அது எப்படி உங்களுக்கு அது அந்த ஒரு 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 போர் சாதாரணமாக ஒரு ஒரு ஆண் வந்து நம்மளை ஏதாவது இது பண்ணும்போது எவ்வளோ ப்ரொட்டக்டிவாக இருக்கீங்க பெண்கள் அந்த இடம் போகும்போது என்னங்க ஆகுது அப்படின்னு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருக்கு ஒரு பெண்ணை வந்து ஒரு த தப்பாக இது பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த தப்பாக பண்ணி எல்லா வேலையும் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை சத்தமே வரல அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வெளியே தான் உட்காந்துருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி இந்த பண்ணிட்டான்னு சொல்லும்போது அப்போ எங்கே போச்சு அந்த வேலை முடிகிற வரைக்கும் இதை நான் கேட்டேன் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக கேட்டவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு பயமாக இருக்குங்க அங்கே போகும்பொழுது அவங்க நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ சபிச்சுருவாங்களோ இல்லை அதாவது மந்திரமாயம் பண்ணிடுவாங்களோ இல்லை என்ன பண்ணிடுவாங்க அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்கு நம்மளுக்கு பேச தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்ட்டு எனக்கு இது ஒரு விசித்திரமான பதிலாக இருந்தது அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன பதில் சரி ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விசித்திரமான பதிலாக இருந்தது இப்படி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்ன இந்த எல்லாம் ஆட்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல அதற்கு தகுதியானவர்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரேன் ஒரு ஒரு மந்திர சித்தை யார் வேண்டுமானாலும் அடையலாம் இதுதான் அதில் பியூட்டியை இது வந்து தெய்வ அனுகூலம் இருந்தால் தான் அடைமுடியெல்லாம் கிடையாது அதற்குன்னு உண்டான மந்திர முறைகளோ எந்திர முறைகளோ அதற்கு உண்டான பூஜை முறைகள் செய்யும் பொழுது அந்த சித்து நமக்கு வாய்க்கப்பெறும் சரிங்களா சித்து வாய்க்க பெற்றவனெல்லாம் வந்து உண்மையான ஞானியும் கிடையாது சித்தருன்னு பின்னாடி பேரும் போட முடியாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நான் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்போ அந்த சமாதியில் அடைஞ்ச அந்த ஞானி வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாரா தெய்வம் நம்மளை காப்பாற்றாதா ஆசிரமம்னாலே தான் இருக்குமா அப்போ ஒரு சாமியார் நான் சொல்லிக்கிறவன் பூரா இப்படி தான் இருப்பானா இப்படி ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் என் நிறஞ்சிருது அப்போ என் நான் பாதிக்கப்பட்டேன்னா எனக்கு பின் வரக்கூடியவர்களுக்கு நான் எப்படி தைரியமாக சொல்லுவேன் இந்த கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் வந்துடுது அப்போ உண்மையாலுமே நீங்கள் அந்த ஒரு பாதிப்பான ஒரு இடத்துக்கு போகிறீங்க நான் நல்லா புரிஞ்சுங்க இதை நான் தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வீடியோவாக தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் என்னை அறியாமல் அதுக்குண்டான சூழ்நிலையே வந்துடுது சகுனம் நிமித்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரின் மூலமாக மனதனுடைய வெளிப்பாடில் உங்கள் பேசியே தீரும் இது அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தும் எல்லாருக்குமே இது வேலை செய்யும் அப்போவே வேண்டான்னு தோணுச்சிங்க தேவையில்லாமல் போனேன் சொல்கிறீங்களா அந்த அப்போவே வேண்டான்னு தோணுச்சா இதுதான் இறைநிலை இறைநிலையை உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உண்டான பேசிக் ஸ்டேஜ் நீங்கள் குருமார்கள்னு நினைக்கக்கூடியவர்கள் கிட்டே கம்யூனிகேட் பண்ணக்கூடியதற்கு உண்டான வழி இப்படி தான் இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு இடம் போகிறீங்க அங்கே ஒரு சில குறிகள் பார்க்குறீங்க அந்த குறிகள் உங்களுக்கு சரியாக தெரியல மனசு நெருடுதுன்னா உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்தணும் பிறகு அந்த இடத்துக்கு போகக்கூடாது நீங்கள் நாலு பேர்த்துக்கிட்ட போய் சொல்லக்கூடாது ஆண்களை காட்டிலும் பெண்கள் கவனமாக இருக்கணும் ஆண்களுமே எப்படி கவனமாக இருக்கணும் உங்களுக்கு குடும்ப குழந்தை குட்டி இருக்குது அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை முதல்ல பார்க்கணும் அதை விட்டு போட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரியெல்லாம் பாதிப்புகள் இருக்குது எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் வந்து நம்மளுடைய புத்தியை வந்து பேதலிக்க வைக்கிறதுக்கு உண்டான வித்தையை கையில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம சிக்கிடுவோம் ஸோ ஏன்னா அதை பாதுகாக்கிறதுக்கு நம்மக்கிட்ட முதல் ஒரு வித்தை இருக்கணும் நம்மளுடைய ஆன்ம பலம் கூடி இருக்கணும் இது இல்லைன்னா நம்ம மாட்டிடுவோம் அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது அவர்கள் கொடுக்கக்கூடியதை ஒரு உணவாக வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த மாதிரி போலிகளை நம்பி போய் 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 உண்மையாலுமே இருக்கக்கூடியவர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது ஏன்னா ஆன்மீகம்னாலே பூரா இந்த மாதிரி இருக்கிறதானாங்கிற மாதிரி ஆகிடுது அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி இல்லைங்க ஆன்மீகம் மிகுந்த தூய்மையான ஒரு விஷயம் அவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயம் அன்பு மட்டுமே இருக்கக்கூடியது அன்பு வேற காமம் வேற சரிங்களா காமம் இருக்கக்கூடிய இடத்துல அன்பு இருக்காது அது காமம் அதனால தான் அதுக்கு பேர் காமம்னு இருக்கிறது அன்பினால் காமம் காமம் அப்படியெல்லாம் இல்லை அது காமம் அவ்வளோதான் இந்த சொல்லக்கூடிய அன்புன்னு சொல்லக்கூடியது எதிர்பார்ப்பு இல்லாமல் வரக்கூடியது உங்களுக்கு உண்மையான ஒரு பக்தி அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனை வேண்டுனாலும் சரி நீங்கள் யாராவது குருன்னு நினச்சி அவங்கள வேண்டுனாலும் சரி நீங்கள் ஒன்றுமே கேட்டிருக்க மாட்டீங்க உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது ஆனால் கண்ணிலிருந்து தாரதாரையாக தண்ணி வரும் இது தாங்க அன்பு இந்த அன்பு உங்களால் விளக்க முடியாது ஏன் எழுத தெரியலடா எனக்கே தெரியலடா எனக்கு அப்படியே அழுகாச்சா வருதுடா இந் இதுதான் அன்பு இது சும்மாலாம் யார் மேலேயும் வந்துடாது நல்லா புரிஞ்சுங்க இது இந்த இது வந்து உள்ளூர் உள்ளேருந்து பொங்கணும் இது வராது சும்மா அவங்களால எல்லோரும் மேலே இப்படி பார்த்துனிங்க ஆளுங்க இப்போ நான் பேசிட்டிருக்கீங்க இல்லைங்க ஆளுங்க இல்லை எண்ணெய் சொல்லுங்கள் எழுதுருவனா முடியாது அது ஒரு பாயிண்டில் ட்ரிகர் ஆகும் அந்த அதற்கு பாத்திரமானவர்னு ஒருத்தர் ட்ரிப்பர் அவங்க மேலே அது மட்டும்தான் வரும் சரிங்களா அதுக்கு வரைக்கும் நம்ம மதி மயங்கி சுற்றுமே தவிர அது உண்மையான அன்பாக இருக்காது அன்பினால் ஒன்று அன்பு தான் ஒரே வழி தான் இறைவனை கட்ட முடியும் கட்டலாம் வேண்டாம் தானே அவனே வந்துடுவான் ஜாடியே வண்ட வண்ட வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை கவலைப்பட நான் வந்துட்டேன்னு வந்துடுவார் சாமி இதுதான் உண்மையான ஆன்மீகம் இதை விடுத்து இதை செய் அதை செய் அப்படி பண்ணு இங்கே இப்படி பண்ணு இந்த கோயிலுக்கு போனால் அது நடக்கும் இந்த சமாதிக்கு போனால் இது நடக்கும் இந்த மந்திரத்தை இப்படி சொல்லு அதை சொல்லு இந்த முத்திரை வை நான் இத்தனை நாள் பிராக்டிஸ் தர்றேன் இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் கூட பயன்படாது உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் எள்ளளவும் எடு எடுபடாது வேலையும் செய்யாது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மீக முன்னேற்றம் பிறவானிலை முத்தி தான் உங்களுக்கு முக்கியம் சொன்னால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் நாடி நம்பி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வேலை செய்யாது இப்போ எனக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்களே இந்த கோயிலுக்கு போங்க இந்த சமாதிக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அதெல்லாம் நம்ம இப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அந்த சொல்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க அதற்குண்டான கடையை போட்டிருப்பாங்க அந்த கடையை போட்டவங்க அதற்குண்டான விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்படி பண்ணுன்னா நல்லாயிருக்கும் இப்படி பண்ணுனால் நல்லாயிருக்கும் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இன்றைக்கி நிறைய யூடியூப்காரங்க மக்களுக்கு எப்படி பாதிப்பாக வருங்கிறதே புரியாமல் அவங்களுக்கு காசு போனது இருந்தால் போதும்னு சொல்லி வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் மக்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது மக்களுக்கு அறியாமையினால் அது தெரியறதில்ல இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்ட வெளியே போச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையே சீரழியும் இல்லையா இதை பற்றி அந்த ஆளுகளுக்கும் கவலை இல்லை அந்த ஆளுகளை பற்றி போட்ட யூடியூப்காரங்களுக்கும் எந்த கவலையும் கிடையாது இதெல்லாம் நம்பி இது பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அனுபவம் நீங்கள் ஒரு நல்லா இருந்த வாழ்க்கையிலேருந்து மோசமாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்த வாழ்க்கையிலேருந்து மோசமாகிறதுக்கு உட அடுத்த நாளே நடக்க போகிறதுல அதுக்குன்னு ஒரு கால அளவு பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த மோசமாக போன அந்த வாழ்க்கையிலேருந்து திரும்பி நல்லாகிறதுக்கும் ஒரு கால அளவுன்னு பிடிக்கும் இல்லையா எப்படி இந்த மோசமாகும்போது ஒரு சில ஆட்களை இழந்தமோ நிம்மதியை இழந்தமோ பணம் பொருள் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்தமோ திரும்பியும் சம்பாதிக்கும் பொழுது திருப்பியும் ஒரு சிலது இழப்பும் ஒரு சிலது கூட்டும் இங்கே எப்படி நல்லதெல்லாம் போய் கெட்டதெல்லாம் நம்மக்கிட்ட வந்ததோ அதுபோல் இங்கே இருக்க திருப்பியும் வளரும் பொழுது இங்கே இருக்க கெட்டதெல்லாம் போய் நல்லது கிட்ட நம்மகிட்ட வரும் அப்போ இதுக்கு ஒரு காலம் பிடிக்குது இதுக்கு ஒரு காலம் பிடிக்கும் பொறுமை நமக்கு அம் அவசியம் அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது அவசியம் யார் மேலே ஒரு ப்ராப்பரான நான் சொல்கிறது ப்ராப்பரான இன்றைக்கி அப்படி யாருமே கிடையாது அடித்து சொல்கிறேன் இன்றைக்கி அப்படி யாருமே கிடையாது ஒரு ப்ராப்பரான ஒரு குரு ஒரு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் ரெண்டுமே கிடைக்கலைங்க எனக்கு புரியலைங்க என்ன என்ன பண்ணுறது போ இருக்கவே இருக்க தெய்வம் நேராக போய் அந்த சாமி காலில் விழுந்துடும் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு நம்ம கலாச்சாரம் இதோட சேஃபான விஷயம் உங்களுக்கு யாருக்கிட்டையும் சாமி என்னை காப்பாற்ற எனக்கு ஆள் இல்லை சத்தியமாக எனக்கு ஆள் இல்லை தான் இருக்கிற போய் காலில் விழுந்துருங்க சரண்டர் ஆயிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இப்படி ஆகிட்டே இப்படி சிக்கிட்டேன் என்னை கொஞ்சம் காப்பாற்ற எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காப்பாற்றும் எப்படி சீரழியறதுக்கு ஒரு 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 காலம் பிடிச்சதோ அது நல்லாகிறதுக்கும் ஒரு காலம் பிடிக்கும் அந்த நம்பிக்கை உனக்கு எப்போ நல்லாகுதுன்னு நாள் குறிக்கக்கூடாது இது இத்தனை நாளுக்குள்ள அந்த நாள் குறிக்கிற தகுதி நமக்கு இல்லை அதை இழந்துட்டோம் ஆல்ரெடி அதனால் சாமி பொறுமையாக தான் ரெடி பண்ணி கொடுக்கும் அது ஆக்சுவலாக பொறுமையானா அது பொறுமையாக வரும் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன் கேட்கக்கூடாது அந்த பொறுமை எதுக்கு இந்த நாட்டு மருந்திங்கிற மாதிரி சைடு எஃபெக்ட் இருக்காது ஆனால் கொஞ்சம் நாள் சாப்பிட்டா தான் அந்த நோய் வந்து குணமாகும் பெர்மனண்ட்டாக குணமாகும் அதுதான் சாமியினுடைய இதுவும் அப்போ அதிலிருந்து சீரழிஞ்ச ஒரு நிலையிலேருந்து நல்ல நிலைமைக்கு போகிறது உங்களுக்கு வேண்டாத எல்லாத்தையும் விளக்கணும் உங்களுக்கு புரிதலை கொடுக்கணும் கொடுத்து உங்களை முன்னேற்றும் போது தான் நீங்கள் ஸ்திரமான ஒரு மனோநிலையோடு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போவீங்க இல்லையா சாமியை தேர்ந்தெடுத்தும் கொடுத்துடும் அப்போ இது தான் உண்மையாலுமே ஆன்மீகம் இது தான் பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கு அப்பாற்பட்டு போகும்பொழுது தான் என்னது உடம்பே வந்து கோயில் உள்ளமே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை அதுக்கு இதுவே கஷ்டமாக இருக்கும்போது அதுக்கு எப்போ நம்ம போய் சேர்றது அதற்கும் உண்டான கால அளவுங்கிறது பிடிக்கும் அதற்கு உங்களுக்கு உண்டான நூற்கள் நம்ம பெரியவங்க கொடுத்துருக்காங்க அதற்கு உண்டான பாடங்கள் நம்ம பெரியவங்க வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் பாடம் சொல்லித்தரதுக்கு உண்டான ஆட்கள் உண்டு நம்ம செய் அந்த பாடம் போகிறோம் நம்ம டெலிகிராம் குரூப்லலாம் ஷேர் பண்ணுறேன் இப்போது இந்த மாதிரியெல்லாம் எல்லாரு இதெல்லாம் போங்களேன் இதெல்லாம் கேளுங்களேன் இல்லை தியானம் இருக்கிறதுக்கு நம்ம நெத்திலேருந்து தர வேண்டிச்சுன்னா எத்தனை வீடியோ இருக்குது ஏன் உங்கள் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணால் முடியாதா சரி சாமி முடியல ஏதோ ஒரு கோயிலுக்கு போங்க சாமி உங்கள் ஊர் பக்கம் ஊரில் ஏதோ ஒரு பெரிய ராஜா கேட்டதில் கோயில் கண்டிப்பாக இருங்க தமிழ்நாட்டில் கோயிலுக்காங்க பஞ்சம் இல்லை கேட்குறேன் தமிழ்நாட்டில் கோயிலுக்கா பஞ்சம் சின்னதுலருந்து பெருசு வரைக்கும் கோயில் இருக்குது பெருசாக போய் உட்காருங்க கொஞ்சம் நேரம் காலையில் நேரத்தில் போங்க சாயங்கால நேரத்தில் போங்க போய் உட்காருங்களேன் அங்கே போய் தியானம் இருங்க இப்போது வழி இருக்குது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இம்மீடியட் தான்னா எனக்கு காரியம் நடக்கணும் அப்படி நடக்காது இங்கிலீஷ் மெடிசின் சாப்பிட்டிங்கன்னா தான்னா காரியம் நடக்கும் ஒரு வண்டி சைடு எஃபெக்ட் வரும் அதுபோல் தான் இந்த தான காரியம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு வண்டி சைடு எஃபெக்ட் வரும் அதெல்லாம் தாங்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக மனோதிடம் அப்படிங்கிறது இருக்காது இன்றைக்கி நல்லா இருக்கும் நாளைக்கு போகும்போது பிரச்சனை பெருசாகும் இது இல்லை ஆன்மீகம் சாமிகிட்ட போய் சொன்னாலோ ஒரு சமாதியில் போய் சொன்னாலோலாம் எனக்கு தட்டுக்கால்னு ஒரு மாறுது அப்படி அப்படியெல்லாம் மாறாது அதெல்லாம் உட்கார பணமரம் உழுந்த கதையெல்லாம் ஒன்று ரெண்டு பேர்த்துக்கு மாறிடுவோம் இந்த ஆன்லைனில் பேசக்கூடியவங்களாம் அந்த ஒன்று ரெண்டை தான் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க மித்த பெருவாரியாக அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன் நீங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை இது பண்ணி உங்கள் கால நேரம் வந்து மோசமாக இருக்குது அந்த கால நேரம் மாறுற வரைக்கும் யாருனாலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் வே போர்மையாக வேலை செய்யாது அதை என்ன பண்ணணும் அது கரெக்டாக செய்யும் ஸோ நம்மகிட்ட தேவைப்படக்கூடியது அர்ப்பணிப்புங்கிறது இதுதான் உண்மையான ஆன்மீகம் காசு பணம் செலவு பண்ணுறதுனாலையோ நம்மளுடைய ஒழுக்க நெறிகளை வந்து அவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாம் ஒன்றும் நடக்காது நீங்கள் உங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை நீங்களே நீங்கள் முட்டாளாக பார்த்துக்கோங்க ஆனால் என்ன செஞ்ச காரியம் செஞ்சுதாவே நின்றும் மாறாது அது ஆறாத ஒரு வடுவாக அந்த இடத்துல நின்றும் தழும்பாக வந்து நின்றும் ஏன் போய் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இவ்வளோவா போய் ஆன்மீகத்துக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்குது வேண்டாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க நான் சொன்ன மாதிரி நல்லதுலேருந்து பிரச்சனைக்கு பண்ணிட்டோம் பிரச்சனையிலேருந்து நல்லது ஒரு ரெண்டுக்குமே கால அளவு பிடிக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு அனாவசியமாக இந்த மாதிரி போகிறதுல பிரச்சனையில மாட்டிகிட்டு தேவையில்லாத தொந்தரவு அனுபவிக்காதிங்க அதுதான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ரைட் இதனால் இதனால் மொத்த உண்மை ஞானியர்களையும் ஆன்மீகத்தையும் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுறாங்க அதுவே நிறைய பேர்த்துக்கு பாப்புலரைஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலையிலையும் போயிடுச்சு இந்த ஒரு சில போலிகள்னால் மொத்த நல்லதுக்குமே பிரச்சனை வர்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ கவனமாக இருங்க வேறு என்ன வேறு என்ன சொல்ல முடியும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யா ஸோ இதான் இன்றைக்கு ஒன்றான பதிவு